ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரைட்டி வெரைட்டி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் 65. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல எப்படி கிறிஸ்பியா செய்யறதுன்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் காலிஃப்ளவர் சாப்பிடுறதுனால கருவுல இருக்க குழந்தையோட மூளை முதுகு தண்டு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. மூட்டு வலியை குறைக்கிறதுலயும் காலிஃப்ளவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க. இப்போ காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் 2, மைதா மாவு, கார்ன்ஃப்ளார், சோளமாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், கருவேப்பிலை, ஜீரகத்தூள், ஓமம், பொரிக்க தேவையான எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு கழுவி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதிலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் மைதா மாவு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் மைதா மாவும் எடுத்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன். இது டைஜஷனுக்காக தான் நம்ம ஓமம் சேர்க்குறோம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். உப்பு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தான் பிசையணும். காலிஃப்ளவர் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப தண்ணி விட்டாக்கா பஜ்ஜி மாதிரி ஆயிடும், கிறிஸ்பியாக கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருந்த அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கிறோம். அந்த பாத்திரம் பத்தாததுனால நான் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. எல்லா மாவும் காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 கை தண்ணி தெளிச்சாலே போதும், எல்லாமே நல்லா கோட் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தாததுனால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ இதில் போட்டு பொரிச்சிடலாம். 2 மணி நேரம் நச்சும் ஊறணும். அப்போ தான் நல்லா காலிஃப்ளவரில் உப்பு காரம்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இதில் கலருக்காக கேசரி பவுடர்லாம் கலக்கலை. ஏன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் கலந்திருக்கேன். உங்கள் கிட்டே அது இல்லைன்னாக்கா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க.
कलर केसरी पउडर वेणुना सेत्तुक्कलाम। कॉलीफ्लावर पोट्टदुक्कु अप्पुरम नम्म अडुप्प मीडियम फ्लेम वच्चु वरुत्तुक्कलाम। नल्ला सेवंद उडने कॉलीफ्लावर एडुत्तरलाम। इप्पो इदिल नम्म कोंजम करुवेप्पिलै पोट्टु पोरिच्चिक्कलाम। कॉलीफ्लावरोड सेर्त्तु साप्पिडुरदुक्कु रोम्ब नल्ला इरुक्कुम। रेस्टोरेंट स्टाइल नम्म नल्ला क्रिस्पियान कॉलीफ्लावर वीटलिये रोम्ब ईसिया सेंजिटोम। नींगलुम इंद कॉलीफ्लावर सेंजि पारुंगा। सेंजि पार्त्तुट्टु एप्पडी इरुक्कुन्नु कमेंट्स सोल्लुंगा। टेस्टी एंड क्रिस्पी आना रेस्टोरेंट स्टाइल कॉलीफ्लावर 65 रेडी। इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदुन्नाक्का लाइक पन्नुंगा, उंग फ्रेंड्सुक्कुम शेयर पन्नुंगा। நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க। அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்। நன்றி, வணக்கம்।